வணக்கம் இது நம்ம மட்டா சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெம்பிள் டேங்க் ஸ்டிக் ஸ்டாண்ட் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ பேஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சென்டர் பீஸ் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு எயிட் சென்டிமீட்டர் பை ஃபோர் சென்டிமீட்டர் எடுக்கிறீங்கன்னா ஸோ நடுவில் வந்து அந்த ஒரு ஒன் சென்டிமீட்டர் ஒன் சென்டிமீட்டர்னு கேப்பில் ஒரு அஞ்சு ஸ்டெப்போ இல்லைன்னா ஆறு ஸ்டெப்போ ஸோ உங்கள் ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை ரெக்டாங்கிள் ஷேப் ஏன்னா டெம்பிள் டேங்க் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும் அதுக்காக ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒரு பேப்பரில் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட் கிளே எடுத்துக்கோங்க ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் எம்எம் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம லேயர் லேயராக வைக்கும் போது அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் திக்னஸ் ஸோ அதனால் சிக்ஸ் எம்எம் இல்லைன்னா ஃபோர் எம்எம் இந்த மெஷர்மெண்ட்டில் இருந்தால் போதும் ஸோ அது ஒரு நியூஸ் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம கட் பண்ண ஷீட்டை வந்து கரெக்டாக அந்த கிளே எட்ஜஸ் எல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஸோ பேஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஷீட் இருக்கணும் அப்புறம் அடுத்து லேயர் லேயராக மேலே போக போக இந்த மாதிரி சென்டரில் பீஸ் நம்ம கட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு ஸோ கரெக்டாக பார்த்து உங்கள் ஷேப் அந்த கிளே வேஸ்ட் ஆகாமல் ஸோ ஒரு டைமில் ரோல் பண்ணும்போது நீங்கள் எல்லா பீஸையும் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி கிளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருந்தால் ஓகே ஸோ இதை கட் பண்ணிடலாம் நம்ம ஸோ அவுட்டர்லேயும் கட் பண்ணணும் நம்ம இன்னர்லேயும் கட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே இப்போ அவுட்டரில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்னர் பீஸையும் கட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நைஃபை வச்சு கட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டரில் கட் பண்ணிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இன்னர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா இன்னர் சைட்லேயும் கட் ஆகியிருக்கு இல்லைங்களா அதுலேயுமே வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க ஸோ நம்ம இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி நான் கையில் எனக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் இருக்கிறனாலே நான் கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து ஸ்கேல் கூட நீங்கள் கரெக்டாக அந்த லைன் வர மாதிரி போட்டுக்கோங்க ஸோ நைஃபை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க ஸோ டெம்பிள் டேங்க் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும் அப்போ தான் அந்த லுக் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டெப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர் ஸ்டெப்பு த்ரீ ஸ்டெப் இல்லைனா ஒரு ஃபைவ் இல்லை சிக்ஸ் ஸ்டெப் வரைக்கும் கூட நீங்கள் போகலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கிளே வந்து நீங்கள் தூக்கும் போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் ஒரு மாதிரி கிளம்சியாக இருக்கக்கூடாது ஸோ நல்லா நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளே ட்ரை ஆகிற டைமும் சரியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இந்த ஷீட் எடுக்கும்போது கை வைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக அந்த நைஃப் வச்சுடுங்க ஏன்னா கொஞ்சம் அந்த ஃபார்ம் டிஸ்டர்ப் ஆனாலும் கரெக்டாக வராது ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேன் ஸோ அப்போ தான் கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் வரும் ஸோ க்ளே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா நீட்டாக கட் இடம்லாம் எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு நீட்டாக கட் ஆகி வரும் கண்டிப்பாக எட்ஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் எனக்கு அந்த எட்ஜஸோட லுக்கு தான் வந்து நமக்கு இந்த டெம்பிள் டேங்க்கு வந்து அந்த ஃபினிஷிங் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேப்பர் மேலே ட்ரான்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணுங்கள் ஏன்னா போது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும் பாருங்கள் ஸோ எவ்வளோ அந்த சின்ன ஒரு பீஸாக இருந்தாலும் கொஞ்சம் கிளம்ஸியாக இல்லாமல் ஸ்டிஃபாக வருது இந்த அளவுக்கு கிளே ட்ரையாக இருக்கணும் ரொம்பவும் ட்ரை பண்ண விட்டுறாதிங்க அப்புறம் ஆகாது ஸோ ஓரளவுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும் இந்த எட்ஜஸ் எல்லாம் மட்டும் கரெக்டாக நீட்டாக கட்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா எட்ஜஸ் வந்து நீட்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த டெம்பிள் டேங்க் அதாவது இந்த ஸ்டெப்ஸ் வந்து நல்லா நீட்டாக தெரியும் ஸோ எட்ஜஸ் மட்டும் நல்லா ரெண்டு பக்கம் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேல் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிடாதீங்க ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ க்ளே பாருங்கள் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் கூட அந்த அந்த ஹார்ட்னஸ் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இதுதான் பேஸு பேஸ் வந்து ஃபுல்லாக சாலிடாக அப்படியே விட்டுருங்க ஸோ அடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்க போகிறோம் ஸோ எங்கே வைக்கிறோமோ அங்கே வைக்கிற இடத்துலையும் வைக்கிற அந்த பேக் சைடில் வைக்கிற கிளே அந்த ஸ்டெப்போட பேக் சைடில் நம்ம வந்து ஸ்கோரிங் பண்ணிக்கணும் நல்ல அந்த மாதிரி ஸ்கோரிங் பண்ணிடுங்க ஸோ எப்பவுமே கையில் பண்ணாதீங்க கீழே வச்சு பண்ணுங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்கோரிங் பண்ணிவிட்டு ஸ்லிப் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்லிப் கூட நீங்கள் வந்து நிறைய அப்ளை பண்ணணும்லாம் இல்லை ஏன்னா நம்ம பேஸ்லேயும் பண்ண போகிறோம் இந்த பேக் சைட்லேயும் வைக்கிற ப்ராடக்ட் மேலேயும் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அது வந்து நல்ல ஸ்லிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்லிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம் நிறைய ஸ்லிப் அப்ளை பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஸோ அடுத்தடுத்து நம்ம எந்த இடத்துல எந்தெந்த பேஸ் வைக்க போகிறோமோ ஸோ அந்த வைக்க போகிற அந்த பேஸ் பேக் சைட்லேயும் வைக்கிற அந்த டாப் ஃப்ரண்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கோரிங் பண்ணிக்கோங்க ஸ்கோரிங் பண்ணிவிட்டு ஸ்லிப்பை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும் ஸோ இது தேர்ட் ஸ்டெப் வச்சுருக்கேன் இப்போ நான் ஸோ ஒவ்வொரு லேயரும் வைக்கும் போது கரெக்டாக அந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ பார்த்துட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிக் ஆகிரும் ரொம்ப ப பண்ண வேண்டாம் ரொம்ப பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் மாறிடும் ஸோ எப்போவுமே இந்த ஸ்டிக் பண்ணும் போது இந்த லேயரை ஒவ்வொரு லேயரும் ஒட்டும் போது லைட்டாக மேலே வந்து ஈவனாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்கேஸ் ஈவனாக கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண முடியலனா கூட மேலே ஏதாவது ஒரு போர்டோ இல்லை ஒரு ஷீட் மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேலன்ஸாக அது ப்ரெஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஸ்கோரிங் எல்லா லேர்லேயுமே ஸ்கோரிங் பண்ணிவிட்டு ஸ்லிப் அப்ளை பண்ணிடுங்க ஸோ நல்லா ஒரு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதை வந்து விட்டுருங்க வேறு எதுவும் பண்ண வேணாம் அதே மாதிரி எஜ்ஜஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சைட்ஸுமே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஈவன் ப்ரெஸ் அந்த ப்ரெஷர் இருக்கணும் ஸோ அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி வந்து நான் நம்ம எல்லாமே பண்ணிணா உங்களுக்கு காட்ட போகிறோம் பாருங்கள் ஸோ எட்ஜஸ் அப்பப்போ எட்ஜஸ் இந்த மாதிரி வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து லாஸ்ட் லேயர் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க அப்புறம் ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க ஸோ கரெக்டாக பாருங்கள் அந்த ஸ்டெப் அந்த எஜ்ஜு நமக்கு நீட்டாக கட் பண்ணனால்தான் நமக்கு வந்து அந்த நீட்னஸ் வருது அந்த ஸ்டெப்போட லுக்கு வந்து முழுசாக நம்மளுக்கு தெரியுது ஸோ அவுட்டரில் இந்த நம்ம லேயர் லேயராக பண்ணோம் இல்லைங்களா அங்கே இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இன்கேஸ் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி எங்கே கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க நீட்டாக ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கிளேயே வந்து அந்த ஃபார்மை டிஸ்டர்ப் பண்ணாமல் நைஃப் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தன் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு லுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது அவுட்டர் அவுட்டர் சைட் நம்ம வந்து ஊதுபத்தி இது ஸ்டாண்டு தானுங்களா அது ஸோ அதனால் அந்த ஸ்டிக்குக்கான ப்ரொவிஷன் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணி அந்த ஸ்டெப்ஸு ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ப்ளஸ் அந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா ஷார்பன் பண்ணிக்கோங்க நல்லா அந்த ஃபினிஷிங் கொண்டு வந்துடுங்க மெயினாக எஜ்ஜஸ் தான் ஸோ எப்பவுமே ஸ்டெப்போடைய எஜ்ஜஸ் வந்து இன்னர் சைடில் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ஃபினிஷிங் தான் நம் இதனுடைய லுக்கே அந்த ஃபினிஷிங் தான் ஸோ ஃபார்ம் டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த ஃபினிஷிங் கொண்டு வந்துடலாம் ஸோ இது பாருங்கள் இதுதான் ஃபைனல் ஃபினிஷ் ஸோ இப்போ நம்ம அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஸோ டெம்பிள் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நம்ம கோபுரம் இருக்கும் இல்லைங்களா ஸோ மீனாட்சி டெம்பிள் டேங்க்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கோபுரம் மாதிரி எல்லா டெம்பிள் டேங்க்லேயும் மோஸ்ட்லி வந்து சென்டரில் கோபுரம் வரும் இப்போ நான் தான் வைக்கிறேன் ஸோ ஒரு காயில் மாதிரி பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக தான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் கொடுங்க ஸோ நான் அந்த தூண் வர மாதிரியான ஒரு லுக் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் கொடுக்குறேன் இதுக்கு மேலே கட் பண்ண வேணாம் ஏன்னால் நிற்காது ஸோ பாருங்கள் கரெக்டாக செட் ஆகிடுச்சு இதுலையும் கீழே ஸ்கோரிங் பண்ணி நம்ம வைக்கிற இடத்துலையும் ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ பண்ணும் போது பார்த்து பண்ணுங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊதுபத்தி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ நான் ஹோல் மேக்கரை வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டு இல்லை நீங்கள் எதாவது ஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஒரு ஹோல் இருந்தால் ஓகே இல்லை ரெண்டு மூணு வைக்கிறந்தாலும் ஹோல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் ஸோ அது அவ்வளோதாங்க ஊதுபத்தி ஸ்டாண்ட் ரெடி டெம்பிள் டேங்க் நம்ம கோயிலில் இருக்கிற அந்த டெம்பிள் டேங்க்குடைய அந்த குளம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனுடைய ஒரு டிசைன் தான் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்களே நீங்கள் எல்லாம் கிஃப்ட் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் இது ரொம்ப நல்ல டிசைன் ஸோ நீங்கள் ஒரு ஸ்டிக் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் ஹோல்ஸ் இன்னும் பெருசாக போட்டிங்கன்னா மூணு ஸ்டிக் நம்ம வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ